காவல் நிலையத்திற்கு செல்கின்ற பொதுமக்களை காவல் அதிகாரிகள் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. சார், நாங்கள் மோட்டர் சைக்கிள் வந்து தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், திருடு போயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் எஃப்ஐஆரே போடுறதில்ல, அலைக்கழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எதற்காக ஒரு சில காவல் நிலையங்களை செய்கிறாங்கன்னா, நீங்கள் திருடு போனப்போ எனக்கு வந்து 100 போனாக்கா திருடு போச்சு சார், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் 50 தான் போடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, 7 தண்டனைக்கு குறைவாக உள்ள குற்றங்களில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரு ஒரு காவல் நிலையத்திலேயே வந்து வெயிலில் விட முடியும். வீட்டு வாடகையை வந்து தர்றதில்லை, வீட்டை வெக்கேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வீட்டினுடைய ஓனர்ஸ் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அது வந்து சட்டப்படி காவல் நிலையத்தில் வந்து விசாரிக்க முடியாது. எஃப்ஐஆர் போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு நாங்கள் 2000 வந்து டிகாய் கஸ்டமர்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சி விடுவோம், அதாவது ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு தலையில் உருமால் கட்டிட்டு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கறதுக்கு அனுப்புவோம். அப்படி புகார் கொடுக்க அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடலின்னு சொன்னால், உடனடியாக அந்த யார் ரெஃப்யூஸ் பண்ணாங்களோ எஃப்ஐஆர் போடாமல் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணினேன் நான். காவல் நிலையத்திற்கு செல்கின்ற பொதுமக்களை காவல் அதிகாரிகள் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. பல்வேறு கமெண்ட்ஸில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்களை நீங்கள் ஒழுங்காக நடக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எல்லாம் வருது. ஏன் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள், பொதுமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு காவல் நிலையத்தில் வந்து அங்கே யாருன்னா, ஒரு SHO, அதாவது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அப்படின்னு உண்டு. யார் SHO? ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் SHO-வாக இருப்பார். 1450 காவல் நிலையங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட 1200 காவல் நிலையங்களில் இன்ஸ்பெக்டர் தான் SHO-வாக இருப்பார். ஒரு 200 காவல் நிலையங்களில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் SHO-வாக இருப்பார். இன்ஸ்பெக்டர் இல்லாதப்போ யார் அங்கே வந்து SHO? யார் சீனியரோ, இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க தான் SHO. பாதிக்கப்பட்ட நபர் ஒரு புகாரை எடுத்துகிட்டு போகிறாருன்னா, அந்த புகாரை வாங்கிறது யார்? ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரி. ரைட்டர் இருப்பார், ரைட்டர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் இல்லைன்னு சொன்னால் அசிஸ்டன்ட் ரைட்டர். ஆக்சுவலாக வந்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகிட்ட தான் நம்ம கொடுக்கணும். இங்கே நம்ம போன உடனே, இப்போ வந்து ஒரு புகார் கொண்டுட்டு போகிற ஒரு புகார்தாரர் யார்கிட்ட கொடுக்கறதுனே முதல்ல தெரியாது. இப்போ வந்து ஒரு காவல், ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் வந்து ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க, யார் இப்போ நிலைய பொறுப்பு அதிகாரி யார் அப்படின்னு ஒரு பொதுமக்கள் புகார் கொண்டு போகிறவர் கேட்கணும். அங்கே வந்து அவங்க சொல்லணும், சொன்ன உடனே அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்படி சொல்ல அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. ஆனால் இப்போ யாரும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இப்போ காவல் நிலையத்தில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டுங்கிறது ஒன்று எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெக்ரூட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 2000 வந்து நான் SP விழுப்புரமாக இருக்கிறப்ப, UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதன்படி நான் வந்து சிங்கப்பூர் அனுப்பிச்சிருந்தாங்க என்னை ஒரு வாரம். ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து லண்டன் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் முதலாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் அந்த ரிசப்ஷனிஸ்ட் போட்டோம். வரவேற்பாளர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து 2000 நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன், இப்போ அந்த CBCID கள்ளக்குறிச்சி வழக்கில் கூட அவர் தான் வந்து ஒரு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். 2000 கொண்டு வந்த அந்த வரவேற்பாளர் பதவியானது இப்பொழுது வந்து எல்லா காவல் நிலையங்களும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ 23 ஆயிருக்கு எல்லா ஸ்டேஷன்லேயும் ரிசப்ஷனிஸ்ட் போடுறதுக்கு. எஃப்ஐஆர் போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு நாங்கள் 2000 வந்து டிகாய் கஸ்டமர்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சி விடுவோம், அதாவது ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு தலையில் உருமால் கட்டிட்டு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கறதுக்கு அனுப்புவோம். அப்படி புகார் கொடுக்க அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடலின்னு சொன்னால், உடனடியாக அந்த யார் ரெஃப்யூஸ் பண்ணாங்களோ எஃப்ஐஆர் போடாமல் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணினேன் நான். எப்போது? 1999 2000. அது வந்து மாறுவேடத்தில் போனோம். அதுக்கு பிறந்தா டிகாய் ஆப்ரேஷன் சொல்லிட்டு எஃப்ஐஆர் வந்து போட்டே ஆகணும். எதில் போடணும்? காக்னிசபிள் அஃபென்ஸ், அதில் வந்து போட்டாகணும். இதை வந்து சட்டம் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கொலை வழக்கு நடந்ததுன்னு சொன்னால் உடனடியாக போடணும். ஒரு திருட்டு நடந்ததுன்னா உடனடியாக போடணும். ஒரு மோட்டார் சைக்கிள் தெஃப்ட் ஆகி போச்சா உடனடியாக போடணும். ஆனால் நடைமுறையில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் மோட்டார் சைக்கிள் வந்து தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், திருடு போயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் எஃப்ஐஆரே போடுறதில்ல. CSR கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதாவது ரெசிட், அது கூட கொடுக்கறதில்ல, அலைக்கழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
இது எதற்காக ஒரு சில காவல் நிலையங்களை செய்கிறாங்கன்னா, நீங்கள் திருட்டு வழக்கில் பல டூ வீலர்ஸ் காணாமல் போச்சுன்னு வந்து எஃப்ஐஆரை போட்டுட்டா ஜூரிஸ்டிக்ஷனில் சரகத்தில் அதிகமான திருட்டுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று மேலதிகாரிகள் சொல்லுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம். நான் இருக்கிறப்போ அல்லது இப்போவும் தான் சொல்லணும், டோன்ட் பாதர் அபவுட் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், இங்கே வந்து இவ்வளோ குற்றங்கள் அதிகமாகி போச்சு, இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. எந்த குற்றங்கள் அது வந்து காகனைசபிள் அஃபென்ஸ் இருந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து சட்டம். அப்போ தான் பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை மேல் நம்பிக்கை வரும். அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப எழுதிட்டு போகிறப்ப புகாரில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். பொதுமக்கள் நீங்கள் போகிறப்போ 5 W 2 H இதை மனசில் வச்சுங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஹூ, யார், வாட், என்ன, வேர், எங்கே, ஒய், ஏன், வென், எப்பொழுது, டபிள்யூஸ்ன்னு சொல்லும் இல்லையா, இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் அந்த புகாரில் குறிப்பிட வேண்டும். அப்புறம் வந்து 2 H சொல்லும் இல்லையா, ஹவு, எப்படி, ஹவு மச், எவ்வளவு. இப்போ உதாரணமாக திருடு போயிருந்ததுன்னா எப்படி திருடு போச்சு, கதை உடைச்சிட்டு வந்தானா, பகல்லையா, நைட்டா, ஹவு மச்னா எவ்வளவு திருடு போச்சு. இப்போ இதுலேயும் சொல்லுவீங்க, நீங்கள் திருடு போனப்போ எனக்கு வந்து 100 பவுன்னாக திருடு போச்சு சார், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் 50 தான் போடுவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 பவுன்னு போட்டால், ஐயோ இந்த பகுதியில் அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறப்ப திருடு வந்து கடந்த வடத்தை விட இந்த வடம் அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக. நான் சொல்கிறது SHOSO எந்த போலீஸ் ஆஃபீஸரும் புள்ளி விவரங்களுக்காக வேலை செய்ய வேண்டாம். என்ன உண்மையோ அதை அப்படியே எஃப்ஐஆர் போடுங்க, கண்டுபிடிப்போம். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா 50 பவுன் சொல்லிவிட்டு 100 பவுன் திருடு போன இடத்துல கண்டுபிடிக்கிறப்ப 100 பவுனை கண்டுபிடிப்போம், அப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிற பல்வேறு பிரச்சனைகள் வரும், பல்வேறு ஊழல்களுக்கு வாய்ப்புகள் வந்து தந்துவிடும். எனவே இதை பொதுமக்களும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சரி கருத்தில் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக DGP வந்து சர்க்குலர் அனுப்பணும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்காம பொதுமக்கள் கொடுக்கும் புகார்களை வாங்கி புலன் விசாரணை செய்து உண்மை இருந்தால் உண்மை என்று சொல்லுங்கள், இல்லைன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிட்டு போகலாம். RC சொல்லுவாங்க, ரெஃபர்ட் சார்ஜ்ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். 154 CRPC படி எஃப்ஐஆர் வந்து காக்னிசபிள் அவன்ஸில் போட்டே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாரும் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, 7 வருஷம் தண்டனைக்கு குறைவாக உள்ள குற்றங்களில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரு ஒரு காவல் நிலையத்திலேயே வந்து பெயிலில் விட முடியும், விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ SHO நினச்சாருன்னா 7 வருட தண்டனைக்கு குறைந்த குற்றங்களில் காவல் நிலையத்திலேயே பிணையில் விட முடியும், இதுதான் வந்து சட்டம். அரெஸ்ட் பண்ணுறப்ப அரெஸ்ட் மெமோன்னு இருக்குது, அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன 16 கண்டிஷன்ஸை போட்டுட்டு தான் பண்ணணும். அரெஸ்ட் கார்டில் அரெஸ்ட் பண்ண உடனே யாருக்கு வந்து நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்க அப்படிங்கிறதையும் கிளியராக எழுதணும். அது பண்ணலைன்னு சொன்னால் நாளைக்கு கோர்ட்டில் போனால் அது உண்மையான குற்றம் செஞ்சவனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் தண்டனை வாங்கி தர முடியாது. அதனால் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் இதையெல்லாம் உணர்ந்து அந்த ப்ரொசீஜர் இதை வந்து கண்டிப்பாக அவர்கள் பின்பற்ற வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது தான் வந்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் போடலைன்னு சொன்னால் என்ன செய்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. சார் நான் போனேன், போடவே இல்லை, டூ வீலருக்கு போடல. உடனடியாக SP போங்க, SP வந்து ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், போடணும், அதுக்கு வந்து டிசைட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகலாம், அது உங்களுடைய ரைட், இது டு கெட் தி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட். எனவே பொதுமக்கள் வந்து நீங்கள் அரசியல்வாதி பிடிக்கிறது, ஒரு வழக்கறிஞரை பிடிச்சிட்டு போய் அங்கே போய் ரெக்கமெண்டேஷன் போய் எஃப்ஐஆர் போட வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன அந்த 5 W 2 H இதை ஃபாலோ பண்ணி எழுதிட்டு போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் கொடுத்தா அவங்க போட்டே ஆகணும். காக்னிசபிள் அஃபென்ஸில் நீங்கள் சிவில் வழக்கில் வீட்டு வாடகை பிரச்சனையில் வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னீங்கன்னா அதில் விசாரிச்சுட்டு தான் போடுவாங்க. அது வந்து நீங்கள் இப்போ நிறைய பிரச்சனைகள் வீட்டு வாடகை பிரச்சனைகளாக இருக்குது, அந்த வீட்டு வாடகை வந்து தர்றதில்லை, வீட்டை வெக்கேட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வீட்டினுடைய ஓனர்ஸ் வந்து உரிமையாளர்கள் சொந்தக்காரர்கள் வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அது வந்து சட்டப்படி காவல் நிலையத்தில் வந்து விசாரிக்க முடியாது. அது மாவட்ட கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு மனு கொடுத்தால் அது சட்டப்படி அவர்களை வந்து காலி செய்ய வைக்க முடியும். இப்பொழுது வந்து சட்டம் வந்து புதிதாக வந்திருக்கின்றது, அதன்படி அதை வந்து நம்ம அந்த டெனண்ட் ரெண்ட் இதை அந்த விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். காவல் நிலையத்தினுடைய வாசலை வந்து மிதிக்காமல் இருப்பது மிக பெருமையாக ஒரு சிலர் கருதுகிறார்கள். நான் இதுவரையிலும் போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல் பக்கமே போனதில்லை, எட்டி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு தீண்டத்தகாத இடமல்ல,
நம்முடைய குறைகளை தீர்க்கின்ற இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களே, நீங்கள் பதட்டப்படாமல் நிதானத்துடன் செல்லுங்கள். அங்கே உங்களை நிச்சயமாக உங்களை மதிப்பார்கள். நீங்கள் போகிறப்பவே என்ன நினைக்கிறீங்க, நம்மை மதிக்க மாட்டார்கள், புகாரை பெற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டோடு நம்ம போகக்கூடாது. அப்படி போனால் நிச்சயமாக வந்து அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வராது. அதே போல் இந்த காவல் நிலையத்தில் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஜெயிலுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கைதியை வந்து காவல் நிலையத்தில் வைத்திருந்தால் அதற்கு ஃபீடிங் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து எஸ்பி வந்து இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாரு. அதனால் ஸ்டேஷனில் வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறப்பவே நான் பேப்பர் வாங்கி கொடுக்கணும், பென்சில் வாங்கி கொடுக்கணும், பேனா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போகாதீங்க. யார் கேட்டாலும் நீங்கள் பேப்பரோ பேனாவோ பென்சிலோ காவல் நிலையத்திற்கு வாங்கித்தரக்கூடாது, வாங்கித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி யாராவது கேட்டால் நீங்கள் எஸ்பியிடம் உடனடியாக புகார் செய்யலாம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பட்ஜெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே பட்ஜெட் இருக்குது. ஒரு பேப்பர் பேனா பென்சில் எல்லாம் வாங்குறதுக்கு ஸ்டேஷனில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சப்ளையும் பண்ணுறாங்க. எனவே காவல் நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது பதட்டம் இல்லாமல், ஒரு எந்த விதமான ஒரு அச்சம் இல்லாமல் செல்ல வேண்டும். காவல் நிலையத்தினுடைய வாசலை மிதிப்பதற்கு தயங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது உங்கள் குறைகளை தீர்க்கக்கூடிய இடம். அதுபோன்று காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களும் அதிகாரிகளும் இது ஒரு குறை தீர்க்கும் இல்லம் அப்படிங்கிறது தான் நினைக்கணும். ஒரு அதிகாரத்தினுடைய இடம் என்று நினைக்கக்கூடாது. இது அதிகாரத்தினுடைய இடம், இது மையம் என்று நினைத்தால் வருகின்ற பொதுமக்களை நாம் அன்போடும் அரவணைப்போடும் அவர்களை பார்க்க முடியாது, அவர்களை அணுக முடியாது. இருவரும் இணைந்து குற்றங்களை தடுப்போம். நம்முடைய சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை அமைதி பூங்காவாக உருவாக்குவோம்.